ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு கவின் ராஜாங்கம். பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு, காதல் தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம்னா என்ன அப்படின்னு தெரியல. அவங்க காதலிக்கும் போது பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ சோகமாக மாறிடுச்சு. அதனால் சந்தோஷம்னால என்னன்னு தெரியல. சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படிங்கிறத எங்கே வாங்கணும், எந்த கடையில் விற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அவங்களுக்குள்ள. அது அப்படி அல்ல. சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை மறந்துட்டீங்க அப்படின்னா, அல்லது இதையே நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். எதை நினைக்கணும், எதை மறக்கணும் அப்படிங்கிறத இப்போ பேசலாம். அதுக்கு முடி இந்த விஷயத்தை புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். எத்தனையோ தோல்விகள் இருக்குது வாழ்க்கையில். அந்த தோல்வியெல்லாம் பெருசாக நம்மளை பாதிக்காது. சரி, அடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸில் தோக்குறோம், எக்ஸாமில் ஃபெயில் மார்க் வாங்குகிறோம், லைஃப்லேயே தோற்று போயிடுறோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை அப்புறம் சரி பண்ணிட முடியும். ஆனால் காதல் தோல்வியை மட்டும் சரி பண்ண முடியல யாராலையுமே. இதையும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் தங்களுக்குள்ளேயே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறதே இல்லை. இதை அப்புறமெல்லாம் பார்க்கவே முடியாது, பார்க்குற விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்காங்க. ஆனால் அது தப்பு அப்படிங்கிறது யாருக்கும் புரியறதில்ல. கண்டிப்பாக இந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் தான். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஜெயிக்க முடியும் தான். அதுக்கப்புறம் நம்ம கூட நிறைய பேர் புதுசாக வருவாங்க தான். சந்தோஷத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைக்காது. இந்த கணம், இந்த நேரம் தான் வாழ்க்கை. இப்போ சந்தோஷமாக இருக்கணும், இந்த கணத்தை வாழணும். அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் சோகத்திலையும் துக்கத்திலையும் எதிர்பார்ப்புகளிலையும் வேதனையிலையும் நீங்கள் கடத்தும் போது சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்க மாதிரி நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய காதல் லைஃப்பை மறக்கணும், அந்த நினைவுகளை கடக்கணும், அவங்கள பற்றி யோசிக்கிறத நிறுத்தணும், கற்பனைகளை நிறுத்தணும். அதையெல்லாம் நிறுத்திட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் வெளிப்படும். அது உங்களுக்கு கிடைச்சிடும், சோகங்கள் தானாக போயிடும். ஆனால் நீங்கள் அதை பண்ணுறதே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற சோகத்தை மறைச்சிட்டு அதை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வெளிக்கொண்டு வர்றதும் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுக்கிறதுமே அந்த நினைப்பு, அந்த சோகங்கள், அவங்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை, இதையெல்லாம் தான் உங்களை சோகமாக்குது, இதையெல்லாம் தான் உங்களை கவலைக்கு உள்ளாக்குது. இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மறந்துட்டாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லது உங்களை சுற்றி சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே வச்சுக்கணும். உங்களை சந்தோஷப்படுத்துகிற, உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டுமே நீங்கள் கூட வச்சுக்கணும். அல்லது அது மாதிரி இடங்களில் நீங்கள் இருந்துக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். நீங்கள் சோகங்களுக்கும் வேதனைகளுக்கும் கவலைகளுக்கும் வழி விட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, அந்த சென்டரில் நீங்கள் நின்றுக்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே கவலைகளாகவும் வேதனைகளாகவும் இருக்குது. அதுவே சந்தோஷங்களாக இருந்துச்சுன்னா வேதனைகளுக்கு அங்கே வேலையே இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை மறந்துடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சரி, எந்த விஷயத்தை நினைக்கணும், எந்த விஷயத்தை நினச்சா சந்தோஷமாக இருக்கலாம்? ஒன்றுமே இல்லை. இந்த விஷயத்தை இனிமேல் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைங்களேன். இந்த கவலைகளை இனிமேல் மனசுக்குள்ளே வச்சிக்கக்கூடாது அப்படின்னு நினைங்களேன். ஏமாத்தினவங்க, சீட் பண்ணவங்களை பற்றி எந்த கற்பனையிலையும் எந்த யோசனையிலையும் அவங்கள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைங்களேன். இதை எல்லாத்தையும் நினச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்கள பற்றி யோசிக்க மாட்டீங்க, அவங்கள பற்றி திங்க் பண்ண மாட்டீங்க. அது நடந்தாலே சந்தோஷங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட வந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே அது சார்ந்தவர்களும் உங்களை வந்து சேர்ந்துருவாங்க. லைஃபு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் எதை நினைக்கணுமோ அதை நினைங்க சந்தோஷத்தை பற்றி, எதை மறக்கணுமோ அதை மறந்துடுங்க வேதனைகளை பற்றி. இது இரண்டையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றின விஷயங்கள் ஒரு பொருட்டே இல்லை. இது வாழ்க்கையின் ஒரு பார்ட்டு கூட கிடையாது. லவ் வேண்டுமானால் லைஃப்பில் ஒரு பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சோகம் சந்தோஷம்லாம் லைஃப்பில் ஒரு பார்ட்டு கூட கிடையாது. அது கன நொடியில் கடந்து போகிற ஒரு விஷயம். ஆனால் அதை தான் நீங்கள் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களை கையில் எடுத்துக்கோங்க, சந்தோஷத்தை கையில் எடுங்க, சந்தோஷமானவங்களை கூட வச்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.